பெலிஸ்தர் பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவில ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தம்மீமில பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்திருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் ஆறு முழமும் ஒரு ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பெலிஸ்தரை முறியடித்தார்கள். ஆனால் பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக மறுபடியும் யுத்தம் பண்ணுகிறதற்கு எழும்பி வருகிறார்கள். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ்தம்மேமிலே பாளையம் இறங்குகிறார்கள். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்துக் கொள்கிறார்கள். வரலாற்று வரிசை கிரமத்தின்படி இந்த வாக்கியம் 1 சாமுவேல் 16:13 வசனத்திற்கு பின்பு வர வேண்டும். 1 சாமுவேல் 16:14-23 வரை உள்ள வசனங்கள் 1 சாமுவேல் 19:9-10 வசனத்திற்கு இடையில் வர வேண்டும். சவுலின் ஆவியையும் தாவீதின் ஆவியையும் வேறு பிரித்து காண்பிப்பதற்காக இந்த வசனங்கள் இங்கு சேர்க்கப்பட்டுள்ளன. சோக்கோ எருசலேமிலிருந்து தென்மேற்கே 15 மைல் தூரத்தில் உள்ளது. இதன் மறுபெயர்கள் சொக்கோ, சோகோ, சோகோ, சோக்கோ, அசக்கா என்பதாகும். சோக்கோவிற்கு வடமேற்கே 3 மைல் தூரத்தில் அசக்கா உள்ளது. ஏபேஸ்தம்மீம் என்பதற்கு இரத்த எல்லை என்று பொருள். இப்பகுதியில் உள்ள மண் சிவப்பு நிறத்தில் இருப்பதினால் இதற்கு இப்பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் சோக்கோவிற்கும் அசக்காவிற்கும் இடையில் உள்ளது. சவுலோடு யுத்தம் பண்ணுவதற்காக பெலிஸ்தர் இங்கு பாளையம் இறங்கியிருந்தார்கள். இதன் மறுபெயர் பாஸ்தம்மீம் என்பதாகும். பெலிஸ்தர் ஒன்றாய்கூடி இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு பகுதியை தங்கள் வசமாக பிடித்துக் கொள்கிறார்கள். ஆகையினால்தான் பெலிஸ்தரால் யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி வர முடிகிறது. சோக்கோ இப்போது பெலிஸ்தர் வசமாயிருக்கிறது. பெலிஸ்தருக்கு இஸ்ரவேல் தேசத்திலே நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவமும் தெரிந்திருக்கிறது. சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை பெலிஸ்தர் கேள்விப்படுகிறார்கள். சாமுவேல் சவுலை விட்டு விலகி போனதையும் பெலிஸ்தர் அறிந்திருக்கிறார்கள். சவுல் இப்போது பலவீனமாய் குழப்பத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து இஸ்ரவேல் ஜனத்தார் மீது இப்போது யுத்தம் பண்ணலாம் என்று பெலிஸ்தர் யோசிக்கிறார்கள். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை சில வேளைகளில் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த பொல்லாத ஆவி சில சமயங்களில் சவுலை விட்டு நீங்கி போகிறது. அப்பொழுது சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாகிறார்.
இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவம் நடைபெறும் போது பொல்லாத ஆவி சவுலை விட்டு விலகி போயிருக்கிறது. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். தாவீது சவுலுக்கு முன்பாக சுரமண்டலத்தை வாசிக்கிறார். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள் என்னும் செய்தியை தாவீது சவுலுக்கு சொல்லி இருக்க வேண்டும். சவுல் தனக்கு வரும் ஆபத்தை யோசித்து பார்த்து பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண ஆயத்தமாயிருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை பெலிஸ்தரின் கைக்கு பாதுகாக்க வேண்டும் என்னும் எண்ணம் சவுலின் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. சவுல் இப்போது ஓரளவு தெளிந்த சிந்தனையில் இருக்கிறார். பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண சவுல் ஆயத்தமாயிருக்கிறார். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். மத்திய தரைக்கடல் பகுதியில் ஏலா பள்ளத்தாக்கு கிழக்கு மேற்கு முகமாக உள்ளது. எருசலேமின் தென்பகுதியில் ஒரு சில மைல்களுக்கு இந்த பள்ளத்தாக்கு பரவி இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கின் வழியாக ஏலா நதி பாய்ந்து மத்திய தரைக்கடலுக்குள் கலக்கிறது. 1 சாமுவேல் 17:1 கூறப்பட்டிருக்கும் 3 இடங்களும் இந்த பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளன. இந்த பள்ளத்தாக்கின் ஒரு பகுதியில் உள்ள மலையின் மீது பெலிஸ்தரும் மற்றொரு பகுதியில் உள்ள மலையின் மீது இஸ்ரவேலரும் நிற்கிறார்கள். கோலியாத் என்னும் ராட்சதன் பள்ளத்தாக்கிற்கு மேலும் கீழுமாக வந்து இஸ்ரவேலரை நிந்திக்கிறான். நாம் சோம்பேறியாக இருந்தால் சாத்தான் நமக்குள்ளே சுறுசுறுப்பாய் கிரியை செய்வான். நம்முடைய மனதிலே துக்கமும் சோர்வும் நிரம்பி இருக்கும். நாம் ஏதாவது ஒரு வேலையில் சுறுசுறுப்பாய் ஈடுபட்டால் நாம் அந்த வேலையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நமக்கு துக்கமும் சோகமும் வரும் என்றால் நாம் ஏதாவது ஒரு வேலையை சுறுசுறுப்பாய் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். சோம்பேறித்தனமாய் இராமல் சுறுசுறுப்பாய் இருப்பதே நம்முடைய துக்கத்திற்கு நல்ல மருந்து. சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சவுல் தன்னோடு கூட தாவீதை யுத்த களத்திற்கு அழைத்துக் கொண்டு போகவில்லை. சவுல் தாவீதை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார். தாவீது தன்னுடைய வீட்டிற்கு போய் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். தாவீது காரிய சமத்தர், சௌந்தர்யமுள்ளவர், சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவர். அவர் ராஜாவின் அரண்மனையிலே சவுலுக்கு முன்பாக சுரமண்டலத்தை வாசிக்கிற வைத்தியர். ஆனாலும் தாவீது தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு போகும்போது அங்கே அவருக்கு மதிப்போ மரியாதையோ கிடைக்கவில்லை. தன்னுடைய தகப்பனாரின் ஆடுகளை மேய்க்கும் வேலை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. தாவீது தன் வீட்டிலே தாழ்த்தப்படுகிறார். பெலிஸ்தர் மத்தியிலே காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் இருக்கிறான். இவன் இஸ்ரவேலின் சேனையில் உள்ள எல்லோரையும் கலங்க பண்ணுகிறான். கோலியாத்தை முன்னால் நிறுத்தி இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் பிடித்துக் கொள்ளலாம் என்று பெலிஸ்தர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியில் தாங்கள் இழந்து போன மதிப்பையும் மரியாதையையும் திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் ஆசைப்படுகிறார்கள். இக்காலத்தில் இஸ்ரவேலரில் சேனையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை பெலிஸ்தரின் சேனையில் உள்ளவர்களை விட அதிகமாயிருக்கிறது. பெலிஸ்தரை விட இஸ்ரவேலரே பலம் மிகுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இதனால் பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாமல் இதுவரையிலும் தோற்றுப்போனார்கள். இப்போதோ அவர்களுக்கு கோலியாத் என்னும் வீரன் கிடைத்திருக்கிறான். இவனை முன்னால் நிறுத்தி பெலிஸ்தர் இஸ்ரவேலரை பயமுறுத்துகிறார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நிற்கிறார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருக்கிறது. காத்வூரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்கிறான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கிறது. ராட்சத சந்ததியாரில் கோலியாத்தும் அவனுடைய சகோதரரும் இன்னும் மீந்திருக்கிறார்கள். கானான் தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரர் குடியேறிய பின்பு அவர்களை சோதிப்பதற்காக கர்த்தர் இந்த ராட்சதரை அங்கு அனுமதித்திருக்கிறார். தாவீதும் அவருடைய மனுஷரும் ராட்சதரின் கடைசி சந்ததியாரை அழித்து போடுகிறார்கள். ஆதிகாலத்தில் இருந்தே தலைச்சீராக்களை பல்வேறு வடிவங்களில்
பல்வேறு உலோகங்களால் செய்திருக்கிறார்கள். பழங்காலத்து போர்க்கவசங்கள் பஞ்சு நூலால் செய்யப்பட்டிருக்கும். அது உலோகத்தால் மூடப்பட்டிருக்கும். கோலியாத்தின் போர்க்கவசம் வெண்கலத்தினால் செய்யப்பட்டது. அதன் எடை 5000 சேக்கல். போர்க்கவசத்தை மார்க்கவசம் என்றும் அழைத்தார்கள். கோலியாத் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். கால்களிலே வெண்கல கவசம் என்பது முழங்கால், பாதம், கணுக்கால் ஆகியவை மூடப்பட்டிருக்கும் வெண்கல கவசமாகும். கேடகம் என்பதற்கான எபிரேய வார்த்தை கீதோன் என்பதாகும். இது தோள்களின் மேல் போடப்பட்டிருக்கும் கேடகமாகும். இந்த கேடகமும் 1 ராஜா 10:16, 2 நாளாகமும் 9:15 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் கேடகமும் ஒன்றல்ல. ஈட்டி என்பதற்கான எபிரேய வார்த்தை காணித் என்பதாகும். கோலியாத்தின் சர்வாயுதத்தை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தலையின் மேல் வெண்கல சீரா, போர்க்கவசம், கால்களிலே வெண்கல கவசம், தோள்களின் மேல் வெண்கல கேடகம், ஈட்டி தாங்கு, ஈட்டி பரிசை. கோலியாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறவர்கள் எல்லோருமே அவனுடைய கால் உயரத்திற்குத்தான் இருப்பார்கள். அவர்கள் கோலியாத்தின் கால்களை தாக்குவதற்கு முயற்சி பண்ணுவார்கள். ஆகையினால் கோலியாத் தன் கால்களிலே வெண்கல கவசத்தை மாட்டியிருக்கிறான். கால்களுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கிறான். கோலியாத் தன்னுடைய பரிசையை பிடித்துக் கொண்டு போக மாட்டான். அதற்கென்று ஒருவனை நியமித்திருக்கிறான். இது பெலிஸ்தரின் பாளையத்திலே கோலியாத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த அந்தஸ்திற்கு அடையாளம். கோலியாத்திற்கு பரிசை தேவையில்லை. அவனுடைய கால்களில் வெண்கல கவசமும் அவனுடைய தோள்களின் மேல் வெண்கல கேடகமும் தரிக்கப்பட்டிருக்கிறது. கோலியாத் வெண்கலத்திற்குள்ளே புகுந்து கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். பெலிஸ்தர் கோலியாத்தை தங்கள் சேனையிலே மாவீரனாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேலருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினால் பெலிஸ்தருக்குத்தான் அதிகமான உயிர்ச்சேதம் உண்டாகும். ஆகையினால் பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுவதை தவிர்க்கிறார்கள். அவர்கள் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் கோலியாத்தை இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக அனுப்புகிறார்கள். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெரிசன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லுவான். நான் பெரிசன் அல்லவா என்று கோலியாத் தன்னுடைய இனத்தை பற்றி சொல்லுகிறான். கோலியாத் உண்மையில் பெரிஸ்த இனத்தை சேர்ந்தவன் அல்ல. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறிய போது அவர்கள் ராட்சதரோடு யுத்தம் பண்ணினார்கள். கோலியாத் அந்த ராட்சத சந்ததியை சேர்ந்தவன். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று கோலியாத் அறைகூவல் விடுகிறான். போர் வீரர்கள் இது போன்று வீர அறைகூவல் விடுப்பது வழக்கம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நிற்கிறார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருக்கிறதே. கோலியாத் இந்த பள்ளத்தாக்குக்கு வருவான். கோலியாத்தின் தொனி மிகவும் பெரிதாயிருக்கும். இஸ்ரவேலின் பாளையத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் கேட்கும் வண்ணமாக கோலியாத் சத்தத்தை உயர்த்தி பேசுவான். நாம் ஒருவரோடொருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லுவான். கோலியாத் இஸ்ரவேலர்களை ஏளனமாய் பார்ப்பான். அவர்களை நிந்திப்பான், தூஷிப்பான். நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் என்று வெளிப்படையாகவே சொல்லுவான். கோலியாத் மிகவும் துணிகரமாக பேசுகிறான். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். இஸ்ரவேலர் ஒருமித்து கூடியிருப்பது அவர்களுடைய மதியினம் என்று கோலியாத் சொல்லுகிறான். நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன என்று கேட்பான். நீங்கள் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று கோலியாத் இஸ்ரவேலரிடம் சொல்லுவான். இஸ்ரவேலரும்
பெலிஸ்தரும் மொத்தமாக யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. இஸ்ரவேலரில் ஒருவன் மாத்திரம் தன்னோடு யுத்தம் பண்ண வரட்டும் என்று கோலியாத் சொல்லுகிறான். இஸ்ரவேலரில் ஒருவன் கோலியாத்தை கொன்று போட்டால் பெலிஸ்தர் எல்லோரும் இஸ்ரவேலருக்கு வேலைக்காரராய் இருப்பார்கள் என்றும் கோலியாத் சொல்லுகிறான். கோலியாத் தன்னோடு யுத்தம் பண்ணுகிற இஸ்ரவேலனை ஜெயித்து அவனை கொன்று போட்டால் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு வேலைக்காரராய் இருக்க வேண்டும். இதுவே கோலியாத்தின் திட்டம். கோலியாத் தன்னைத்தானே பெருமையாக பேசுகிறான். கல்தேயருடைய பாரம்பரிய கதைகளில் இந்த கோலியாத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடைபெற்றது. அப்போது பெலிஸ்தர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தங்கள் தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். யுத்தம் நடைபெற்ற போது ஓப்னி பெனகாஸ் ஆகிய இரண்டு பேரையும் கோலியாத் கொன்று போட்டு கர்த்தருடைய பெட்டியை தூக்கி கொண்டு போய்விட்டான் என்று கல்தேயருடைய பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து சவுலும் பயப்படுகிறார். சவுல் கலங்கி பயப்படுவதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கலங்கி பயப்படுகிறார்கள். தலைவர் கோழையாக இருந்தால் அவரை பின்பற்றுகிறவர்களும் கோழைகளாக இருப்பார்கள். யுத்தம் நடைபெறும் போது படை தளபதி சோர்ந்து போனாலும் படை வீரர்கள் உற்சாகமாய் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக வீரத்தோடு யுத்தம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலருடைய சேனையில் இப்போது யோனத்தானும் இருந்திருக்க வேண்டும். கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேலர் எல்லோரும் கலங்கி பயப்படும் போது யோனத்தானும் கலங்கி பயந்து சும்மா இருக்கிறான். கர்த்தர் கோலியாத்தை கொல்லும் சிராக்கியத்தை தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார்.